ஜெயலலிதாவின் பிரதமர் கனவு பலிக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சேலம் தொகுதி தேமுதிக வேட்பாளரும் விஜயகாந்தின் மைத்துனருமான சுதீஷை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய வைகோ, வரும் லோக்சபா தேர்தலில் 350 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என்றார். முதல்வர் ஜெயலலிதாவின் பிரதமர் கனவு பலிக்காது என்றும், அவர் தனக்காக வாங்கும் ஏதாவது ஒரு தீவுக்கு வேண்டுமானால் அவர் பிரதமராகலாம் என்றும் வைகோ கிண்டல் செய்தார். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உங்க கட்சி மந்திரிகள் சொல்றாங்க, எங்க பொதுச் செயலாளர் நாட்டுக்கு பிரதமரா வரப்போறாரு. எந்த ஊருக்கு அப்பா பிரதமரா வரப்போறாரு? உங்க ஜெயலலிதா எந்த நாட்டுக்கு அப்பா வரப்போறாரு? எங்கேயாவது கொள்ளையடிச்ச படத்துல எங்காவது தீவு விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா? சின்ன குட்டி தீவுகள், அங்க போய் பிரதமராக போறாரா? தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ள பாரதிய ஜனதா தேர்தலுக்கு பின் அதிமுகவை நாட வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் வைகோ கூறினாா்.